அம்மா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கேனா பார்த்தா தெரியலையாப்பா, பொருள்லாம் அடிக்கிட்டு இருக்கேன். சரி, ஸ்வீட் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, லட்டு ஏதாவது வச்சிருக்கீங்களா? நான் என்ன ஸ்வீட் கடையாப்பா வச்சிருக்கேன் லட்டு கேக்குற அம்மா கிட்ட? இல்லம்மா, எப்பவுமே ஏதாவது செஞ்சு வச்சிருப்பீங்கல்ல, அதான் ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கேன்னு கேட்டேன். ஸ்வீட் சாப்பிடணும்னா என்ன பண்றது? ஐடியா, ரவை இருக்கு, ரவையை வச்சு ரவா லட்டு செஞ்சு தட்டுமா? சூப்பர்மா, செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்க. அதுக்கு முதல்ல அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அரை கப்பு திருவண்ண தேங்காய் பூவை போட்டு நல்லா வறுவறுன்னு வறுத்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டு காஞ்சதும் என்கிட்ட பாதாம் இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட முந்திட்டு திரா சேர்ந்ததுனாக்கா நீங்க சேர்த்துக்கங்க. போட்ட இவங்க நல்லா வறுபட்டதும் ஒரு கப்பு ரவையை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இவங்களை நல்லா வறுவறுன்னு வறுத்து ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச தேங்காய் பூவையும் இவங்க கூட சேர்த்து மறுபடியும் இவங்களை நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி நுணுக்கி வச்ச ஏலக்காய் பொடியை சேர்த்து மறுபடியும் இவங்களை நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி ஒரு பக்கம் இறக்கி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்துல எந்த கப்பால ரவை எடுத்துமோ அதே கப்பால அரை கப்பு சர்க்கரையை போட்டு அரை கப்பு தண்ணி ஊத்தி நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி கம்பி பாதம் வந்ததும் வறுத்து வச்சவங்க கூட இவங்களை சேர்த்து மறுபடியும் இவங்களை நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி கை ஒருக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் நல்லா நம்ம உருண்டை உருண்டையா பிடிச்சி ஒரு பிளேட்ல வச்சாக்க ரவா லட்டு ரெடி. இந்தப்பா நீ கேட்ட மாதிரியே லட்டு செஞ்சுட்டேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பர்மா.